சிலர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுயமாக சிந்திச்சு தங்களோட கருத்துக்களை தெளிவாக சொல்கிறவங்களாகவும் தைரியமானவங்களாகவும் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க மற்றவங்களோட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பாங்க. அதே நேரம் தங்களோட விஷயங்களில் யாரும் தலையிடவும் விரும்ப மாட்டாங்க. அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சு முடிச்சுக்கவும் விரும்புவாங்க. போராடி கிடைக்கக்கூடிய வெற்றியில் தான் அதிகமாக திருப்திப்படுவாங்க. இந்த மாதிரி குணங்களோட வாழ்க்கையில் அதிகமாக குழப்பமடையாத 4 ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மேஷம். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசியில் பிறந்தவங்க அவங்களோட சுய சிந்தனையில் தான் வாழ நினைப்பாங்க. அதே நேரம் பிடிவாதக்காரங்களாகவும் இருப்பாங்க. எதிரியும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் ஒரு விதமான போர் மனப்பான்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. இதனால் இவங்களுக்கு வர எந்த தடைகளையும் இவங்களால் சமாளிக்க முடியுது. ஒருபோதும் சவால்கள்லேருந்து பின்வாங்க மாட்டாங்க. விடாமுயற்சியும் உறுதியும் தன்னம்பிக்கை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்து கடகம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருப்பாங்க. இவங்க யாரையும் முழு மனசோட நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. மேலும் அவங்களுக்கு பிடிச்சவங்களை சந்தோஷப்படுத்த எந்த ஒரு எல்லைக்கும் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள கட்டுப்படுத்தணும் அல்லது துரோகம் பண்ணலாம் அப்படின்னு யாராவது நினச்சா அவங்க மேலே இருக்கிற அன்பை சுத்தமாக வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் நம்பினவங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்து சிம்மம். நவகிரகங்களுடைய தலைவன் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுடைய மதிப்பு மற்றவங்களுக்கு தெரியாது. இவங்களை மற்றவங்க குழப்பம் நினச்சா ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் கொடூரமானவங்களாக கூட மாற தயங்க மாட்டாங்க. அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் போராடவும் தயங்க மாட்டாங்க. தேவைப்பட்டால் அவங்களுக்காகவும் சரி மற்றவங்களுக்காகவும் சரி ஆதரவாக நிற்பாங்க. அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்க எதிலையுமே சுயமாக இருக்க தான் விரும்புவாங்க. அவங்களோட தேவைகளை அவங்களே நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உதவி கேட்கறது இவங்களுக்கு இயல்பாகவே வராது. அவங்களோட சொந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேலும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை மக்களுக்கு காட்டும் வல்லமையும் தைரியமானவங்களாகவும் இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்களாம் எடுத்த செயலில் பிடிவாதமாகவும் தீவிரமாகவும் இருக்கிறதால நிச்சயமாக குழப்பமடைய வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு வராது. பொதுவாக ராசிகளுடைய குணங்கள் இப்படி தான் இருக்கும். மற்றபடி லக்னம் மற்ற கணிதங்கள் மாறும்போது குணாதிசயங்களில் சின்ன வேறுபாடுகள் வரலாம்.